ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 & 2A-க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வந்துருச்சு. ஸோ இது மார்னிங்கே வந்துருச்சு, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் மெயினாக என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும், எதனை விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். சில பேர் சில டவுட்ஸும் வந்து கேட்டிருக்கீங்க, அதை பற்றியும் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 & 2A ரெண்டுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சில பேர் இதை கூட டவுட்டாக கேட்குறீங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டும் ஒரே எக்ஸாம் தான், ஓகேங்களா? ஃபிலிம்ஸு சேம் எக்ஸாம், மெயின்ஸும் சேம் எக்ஸாம். இந்த ஃபிலிம்ஸில் வந்து எடுக்கக்கூடிய டாப் மார்க்கை வச்சு மெயின்ஸுக்கு எலிஜிபிள் வச்சு அந்த மெயின்ஸுக்கு வந்து அனுப்புவாங்க. மெயின்ஸில் டாப் மார்க் எடுக்கிறவங்களை வச்சு இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. ஸோ இதில் மெயின்ஸ் மார்க் அண்ட் இன்டர்வியூ மார்க்கை வச்சு குரூப் 2 போஸ்டிங் அப்படிங்கிறது ஃபில் பண்ணுவாங்க. வெறும் மெயின்ஸ் மார்க்கை மட்டும் வச்சு குரூப் 2A போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ். ஸோ இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது, ஃபிலிம்ஸில் எப்படியாவது வந்து ஓரளவுக்கான மார்க் எடுத்து நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிடணும் ஃபிலிம்ஸில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மெயின்ஸில் போனீங்க அப்படின்னா வந்து மெயின்ஸில் எப்படியாவது டாப் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ் வந்து 300 மார்க், இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 40 மார்க் இருக்கும், சரிங்களா? மொத்தமாக 340 மார்க். இதை வச்சு தான் உங்களுக்கு ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது குரூப் 2 போடுவாங்க. வெறும் மெயின்ஸ் 300 மார்க் மட்டும் வச்சு குரூப் 2A போடுவாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் குரூப் 2 போயிட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னு திருப்பி வந்தாலுமே கூட நீங்களும் அந்த குரூப் 2A போஸ்டிங்கும் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அந்த 300 மார்க் வச்சு உங்களுக்கும் வந்து அந்த போஸ்டிங் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறத போடுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அந்த குரூப் 2 இருந்த நிறைய முக்கியமான போஸ்டிங் எல்லாமே இப்போ குரூப் 2A போயிருச்சு. ஸோ அதனால் இன்டர்வியூ இல்லாமே நீங்கள் அந்த போஸ்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுவும் கவனத்தில் கொடுங்க. நிறைய முக்கியமான போஸ்டிங் எல்லாமே குரூப் 2 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் குரூப் 2A பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகராட்சி ஆணையர், நகராட்சி நிர்வாக துறையில் நகராட்சி ஆணையர், அதாவது முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது குரூப் 2 முக்கியமான போஸ்டிங். நிறைய குரூப் 2 டாப்பர் ஆனவங்களாம் வந்து அந்த இந்த போஸ்டிங் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இது ஏன் குரூப் 2A வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலை 16 இருந்திருக்கும். குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்கிறது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஒரு முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து குரூப் 2A இப்போ வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன இயர்லாம் டாப்பர் ஆனவங்க வந்து 2019 டாப்பர்லாம் வந்து முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா குரூப் 2 போக வேண்டியவங்க கூட வந்து இல்லை நான் குரூப் 2A எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த முனிசிபல் கமிஷனருக்காக வெயிட் பண்ணுறது கூட வந்து அவங்க தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ ஒன்று இன்டர்வியூ மார்க் இல்லாமே குரூப் 2 முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது இப்போ செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ மற்றபடி குரூப் 2A என்னென்ன டைப்பாக போஸ்டிங் இருக்கோ, ஸோ எல்லா டைப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காமல் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து எப்படியெல்லாம் வந்து அதி ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதே நீங்கள் கம்மியாக மிச்சம் என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அதில் தான் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங் ஆசைப்பட்டாலும் நீங்கள் மிச்சம் வந்து கீழே வந்துட்டிங்கன்னா அந்த அளவு தான் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக வந்து டாப் ஸ்கோர் எடுக்கணும், அவ்வளோதான். அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கே வந்து அந்த டைமில் வந்து எல்லா போஸ்டிங்கும் எடுத்து வைங்க, ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கோம், அப்போ நம்ம என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும், அதில் நம்ம எது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அப்போ ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிங்கன்னா அது ஒரு நியாயம். ஸோ அதனால் இப்போயே வந்து என்னென்ன போஸ்டிங் இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா இது வேணாமா இது வேணாமா அது என்னது இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்போதைக்கு படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. டைம் கம்மியாக இருக்குது, 3 மந்த் தான் இருக்குது ஃபிலிம்ஸ்க்கு. அதுக்கடுத்து 3 மந்த்தில் மெயின்ஸ் வந்துடும், டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ கவனத்தை ஃபுல்லாக அதில் போடுங்க, சரிங்களா? ஸோ எல்லா டைப் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து குரூப் 2A கொடுத்துருக்காங்க. 5,413 போஸ்டிங் இருக்கு. இவ்வளோ போஸ்டிங்லாம் குரூப் 2A இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இதுக்கப்புறமும் அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் வருமா அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து 2023-24 அப்போ படிக்கிறவங்களாம் வந்து அப்போலாம் வந்து 2022 அப்போலாம் அவ்வளோ வேகன்சி வந்துச்சு, இப்போலாம் அப்படி அவ்வளோ வரதில்லைன்னு இந்த இயரை சொல்லி கூட அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல இயர், இவ்வளோ வேகன்சியோட வந்திருக்கு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்தது மெயினான முக்கியமான விஷயங்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கம்யூனிட்டி படி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட்? அது நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் எப்போ நடக்கும், இதுக்கான அறிவிக்கை நாள் வந்து 23 இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த இதுக்குன்னா இன்னிலேருந்தே அப்ளை பண்ணலாம், அடுத்த மாதம் 23 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நாளைக்கு 1 நாள் 2 நாள் ஆகட்டும், ஏன்னா ஏதாவது சின்ன சின்ன எரர் பக் அந்த மாதிரி கூட இருக்கலாம். 2-3 நாள் கழித்து அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, மே மாதம் 21 வந்து முற்பகலில் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். காலையில் வந்து மே மாதம் 21 நடக்கும். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே தான் டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதற்கு முன்னாடிலாம் வந்து 10 மணிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும், ஆனால் இப்போ 9:00 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 9:00 நீங்கள் வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் போகணும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 8:30 நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு TMCலாம் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு 9:00 வந்து நீங்கள் ஹால்குள்ளே போகிற மாதிரி வந்து ரெடி ஆகிக்கோங்க. 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும், ஸ்டார்ட்டே வந்து 9:30 ஆயிரும், ஹாஃப் அன் அவர் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அது கவனத்தில் கொள்ளுங்க. ஆல்ரெடி போன மாதிரி நீங்கள் போயிட வேணாம், சரிங்களா? 12:30 எக்ஸாம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஓகே.
ஸோ இதற்கு அடுத்து இது வந்து முதல்நிலை தேர்வு பொறுத்த வரைக்கும் இதற்கு அப்புறமேட்டுக்கு தான் மீன்ஸ் அப்படிங்கிறது இதோட ரிசல்ட் வெளியிடும் போது தான் வந்து மீன்ஸ் எப்போ எந்த டேட்டில் நடக்கும் இதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே அப்போ வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ அது தனி நோட்டிஃபிகேஷனாகவே அது பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு தனியாக நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்களான்னா எஸ் ஏஜ் லிமிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசு ஆனாலே நீங்கள் எலிஜிபிள் தான். சில பேர் நான் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு 20 வயசு ஆகுது 21 முடியல அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. 21லாம் முடியணுங்கிற அவசியம் இல்லை. 18 முடிஞ்சாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு மட்டும் 32. இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏஜ் லிமிட் என்னென்னு. ஓசிக்கு மட்டும் தான் 32. ஓகேங்களா? அது நார்மலாக 30 வயசு தான் வந்து இருக்கும். இப்போ வந்து 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த கோவிட் டைமில் 2 இயர்ஸாக எக்ஸாம் நடக்கலங்கிறனால 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனால் இப்போ 32 வயது ஓசி மட்டும். ஓகேங்களா? ஸோ அதர் பேக்வேர்டு அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரியில் வராமல் அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி வருவாங்க இல்லையா அவங்களுக்கு 32 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மற்ற எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதாவது 60 வயது இப்போதைக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்குது அது வரைக்கும் எல்லாருமே எழுதலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதற்கான கல்வி தகுதி. ஓகேங்களா? இதுவும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே இதற்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதில் சில போஸ்ட்டுக்கு குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு மட்டும் சில குறிப்பிட்ட கல்வி தகுதி அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இல்லை வந்து வேறு சில குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே இதற்கு எலிஜிபிள். அதுக்கப்புறமேட்டு அதை சூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் இதில் ஏதாவது பண்ணியிருந்தால் போதும். சில இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எனி டிகிரி அதாவது ஏதாவது ஒரு டிகிரி அப்படி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில இதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெஜாரிட்டியாக நிறைய நம்பர் ஆஃப் போஸ்டிங் வர்றது வர அந்த ஒரு போஸ்டிங்லாம் இருக்குது. அதாவது நிறைய வேகன்சி வரக்கூடிய போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே எனி டிகிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதற்கு எலிஜிபிள் தான். ஸோ அதை நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். மற்ற சூஸ் பண்ணுறதும் எனி டிகிரி அப்படிங்கிறது அதிகமான போஸ்டிங். இப்போ 5400 வருதுன்னா ஒரு 3000+ வந்து என்னென்னா 3000+ 3500+ வந்து என்னென்னா எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சவங்களே அவன் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறது வரும். சில நம்பர் ஆஃப் சில குறிப்பிட்ட 5 வேகன்சி 10 வேகன்சி இந்த மாதிரி தான் சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும். இல்லை இந்த கல்வி தகுதி வேணும் இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சில குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு மட்டும் வரும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து ₹150 அப்படிங்கிறது வந்து ஒன் டைம் ஓட்டியாக இருக்குது. அதற்கு அடுத்தது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முதல்நிலை தேர்வுக்கு வந்து 100 ரூபாய், இதே முதன்மை எழுத்து தேர்வுக்கு வந்து 150 ரூபாய். இந்த எழுத்து தேர்வுக்கு வந்து நம்ம வந்து பிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு எலிஜிபிள் ஆகும்போது தான் நம்ம வந்து அது பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னா ₹150 செலுத்தி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் வந்து கடைக்கு போய் பண்ணிருங்க. கடைக்கு போனீங்கன்னா ஏன்னா மொபைல் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ இருந்து நீங்களாக பண்ணுறது கொஞ்சம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. அங்கே போனீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணி நிறைய பழக்கம் இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு சிக்னேச்சர் எல்லாம் கரெக்டான கிபியில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா இந்த மாதிரி 100 ரூபாய் கட்டி நீங்கள் வீட்டில் இருந்தே கூட வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் 100 ரூபாய் கட்டி வீட்டில் இருந்தே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து சில பேருக்கு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிசிஎம்பிசிக்கு வந்து ஒரு 3 டைம் வந்து நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து 3 டைம் வந்து நீங்கள் முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறத பார்க்க வேணாம், கட்டிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த 100 ரூபாய்னால நிறைய பேர் ப்ராப்ளமில் மாட்டியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு சில வந்து அவங்களுக்கு வந்து ஜாபே கிடைக்காம கூட போயிருக்கு. அதனால் இந்த ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எக்ஸப்ஷன் இந்த மாதிரி வேணாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட்டே கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 100 ரூபாய்னால எந்த ஒரு பிரிட்ஜும் ஆக போகிறது இல்லை. ஸோ நமக்கு இங்கேருந்து சென்னைக்கு நம்ம வந்து இது வாங்க போகிறோம் இல்லையா, கவுன்சிலிங் போகிறோம் இல்லையா, அதோடைய ஃபீ அதோடைய ஒரு ட்ராவலிங் சார்ஜ் எவ்வளோ இருக்கும். ஸோ 100 ரூபாய் நம்ம கட்டுறதுனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் வந்து கட்டிடுங்க. சரிங்களா? ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டு இருக்க வேணாம், அமௌண்ட்டே கட்டிடுங்க. இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்டருக்கு தான் 150 ரூபாய், இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஊனமுற்றவர்களுக்கு மற்றவங்களுக்குலாம் எப்படி வந்து கொடுத்து எப்படி ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்காது. ஸோ மற்றது பிசிஎம்பிசிக்கு வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிசிஎம்முக்கும் வந்து 3 முறை ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் அந்த உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்டர் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இது வரைக்கும் எப்போ ஃபீஸ் கன்செக்ஷன் இருந்தால் எத்தனை தடவை வாங்கியிருக்கேன், 3 டைம் வாங்கிட்டேனா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முதல்நிலை தேர்வு ப்ரீமிலரி எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும், பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா பிலிம்ஸ் எக்ஸாமில் டோட்டலாக வந்து 200 கொஷின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த 200 கொஷினில் 100 கொஷின் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு 100 கொஷின் அப்படிங்கிறது வந்து பொது அறிவில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 200 கொஷின் அப்படிங்கிறது. ஸோ 200 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க், டோட்டலாக 300 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து
மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ, இதில் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது தான் எலிஜிபிலிட்டி பேப்பராக வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு தலைப்புகளில் கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக 100 மார்க், இந்த 100 மார்க்கில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் வந்து செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது திருத்துவாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப பேப்பர்லாம் வேணாம், நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஒன் டே டூ டே என்ன இருக்குது, என்ன டாபிக், என்னென்ன படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அட்டை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓரளவு ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து இதில் நல்ல ஸ்கோரே பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் நல்லா நிறைய ஸ்கோர்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் 100க்கு 40 எடுத்தீங்கன்னா போதும். 40 எடுக்கிறதுக்கு ஒரு 50 மார்க் எடுத்தால் 40 வந்துடும் நினைக்காதீங்க, மேக்ஸிமம் ஒரு 80 மார்க் 70 மார்க் 80 மார்க் ஆச்சு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணிங்கன்னா தான் ஒரு 40 மார்க் வரும். ஏன்னா ஃபுல் மார்க் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்ட மாட்டாங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பயப்படவும் வேணாம், லேசியாகவும் எடுத்துக்க வேணா. இதுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி இருக்குது, என்ன என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் மெயினாக பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதிலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆயிரும் ஓகேங்களா. இந்த தலைப்புகள் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த டிரான்ஸ்லேஷன் பற்றி கவலையப்பட வேணும், அது 20 மார்க், மீதி இருக்கிற 80 மார்க் நீங்கள் சரியாக பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த 100 மார்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மெயின் பேப்பர் சரிங்களா. ஸோ இந்த பேப்பரில் தான் வந்து பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் வந்து 300 மார்க் வந்து அந்த எக்ஸாம் நடக்கும், ரிட்டன் டைப் எக்ஸாம் தான். ஸோ இந்த 300 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டஃபாக தான் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பரே வந்து கிட்டத்தட்ட 300க்கு 190 சம்திங் 200க்குள்ளே தான் வந்து ஸ்டேட் டாப்பரே வந்து இருந்தாங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி வருஷம் அதை விட ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து முடியாது அப்படிங்கிறதுல கஷ்டமாக இருக்கும்னா அந்தளவுக்கு மார்க்கெட் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும் ஓகேங்களா. ஸோ அதாவது ஃபுல் மார்க் அப்படிங்கிறப்ப 15 மார்க்னா 15 மார்க்கு யாருக்கும் 15 மார்க் அப்படிங்கிறது போட மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. 12 மார்க்கு 11 மார்க்கு 13 மார்க்கு தான் மேக்ஸிமம் மார்க்காகவே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிறது குறையுது. நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பேப்பரை ஃபில் பண்ணணும், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். சில கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் கூட அது முடியலனா கூட மீதி இருக்கிற கொஸ்டினை ஓரளவுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணி பேப்பரை ஃபில் பண்ணி அந்த டாப்பிக்லாம் படித்து அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து பேப்பரை ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படினாலே ஓரளவுக்கு இதில் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியாது, ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே நிறைய பேர் தாண்டி போயிருவீங்க. அதில் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி என்ன எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி அந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், 3 சப்ஜெக்ட் தான், அது இல்லாமல் மொத்தம் 5 யூனிட்டு. ஸோ அதில் 3 யூனிட் வந்து நமக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். சயின்ஸ் ஒன்று, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியா வந்து இந்தியா அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ண ஒரு யூனிட் இருக்கும். மூணாவதாக வந்து நமக்கு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி ஒரு யூனிட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த 2 யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தேசிய லெவலில், அப்புறமேட்டுக்கு இந்தியா, அப்புறமேட்டு தமிழ்நாடு லெவலில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது 40 மார்க்கு இருக்கும் சரிங்களா. இந்த 300+40 வச்சு தான் உங்களுக்கு குரூப் 2க்கு போஸ்டிங், வெறும் மீதி இருக்கிற அந்த மீதி இருக்கிறவங்கள வச்சு அந்த 300 மார்க்கை மட்டும் வச்சு குரூப் 2A போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதற்கான எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சொல்லப்போனால் எல்லா ஊர்கள்லையுமே இருக்கும் ஓகேங்களா. தாலுக்கா லெவல்லையும் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதனால் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் எக்ஸாமுக்கான முக்கியமான டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து இதற்கான முதல்நிலை தேர்வு, அதாவது பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன் மாதம் வந்து நடக்க போகுது. ஸோ முதல்நிலை எழுத்து தேர்வு வந்து ஜூன் மாதம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி மே 21 எக்ஸாம் நடக்குதா, தேர்வு முடிவு வந்து ஜூன் மாதத்தில் வந்துடும், அதாவது 1 மந்தில் வந்து தேர்வு முடிவு வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. முதன்மை எழுத்து தேர்வு வந்து எப்போனா வந்து செப்டம்பர் மாதம் எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா மே மாதம் இவங்க சொன்னபடியே வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, எக்ஸாம் பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ மேக்ஸிமம் மெயின்ஸ் எக்ஸாமே வந்து செப்டம்பரில் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் மோராக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டைம் அப்படிங்கிறது 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி படிங்க. ஒருவேளை எக்ஸ்டாண்ட் ஆனிச்சுன்னா ஓகே, பட் ஆனால் செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாதம் தான் டைம் இருக்கும் மெயின்ஸுக்கு அப்படின்னு நினச்சி படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதற்கு அடுத்தது வந்து இதற்கான தேர்வு முடிகள் வந்து அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு டிசம்பரில் வரும். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் செக் பண்ணுறது வந்து ஜனவரியில் நடக்கும். அதற்கடுத்தது நேர்முக தேர்வு அதற்கடுத்தது கலந்தாய்வு கவுன்சிலிங் இதெல்லாமே வந்து பிப்ரவரி 2023 நடந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது செப்டம்பரோட முடிஞ்சு போயிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது பெரிய அளவில் நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களை பற்றியும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் படித்த விஷயங்கள் அண்ட் அப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே இன்டர்வியூ அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான மார்க்லாம் எடுக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 19, 21, 23, 25 இந்த மாதிரியான மார்க் தான் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் இந்த பிலிம்ஸ் எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை ஆயிடணும். மெயின்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க், டாப் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டு நல்லா உழைச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. அதற்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் குரூப் 2 எக்ஸாமை பற்றின முக்கியமான விஷயங்கள். ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இதற்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து சரியாக ப்ராப்பராக வந்து அதற்காக தயாராகாமல் வந்து கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணலாம், இவ்வளோ நாளாக படித்தோம் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை. இப்போ இந்த மூணு மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிலிம்ஸ்க்கு தேவையான மார்க் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் குரூப் டூ மட்டும் தான் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ளே இன்னொரு 20 டேஸ்க்குள்ளே அதுக்கான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு நல்லா வந்து சாலிடாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட்டாக ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 ஒரு 30 வந்து அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு மெயின் ஃபிலிம்ஸ் எழுதுங்க. அதை ஃபிலிம்ஸ் எழுதி முடிச்ச உடனே வந்து மெயின்ஸுக்கு தயாராகிறேங்க. ஏன்னா 3 மந்த் தான் டைம் இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல ரேங்க்கு, உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங், பிடிச்ச ஊரில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டக்குனு வாங்கிட முடியும். சரிங்களா? இல்லை நான் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ரெண்டுக்குமே நான் படிக்கிறேன், ஸோ குரூப் டூலனால எனக்கு குரூப் ஃபோர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்பயே ஃபிலிம்ஸ்க்கே நல்லா படிச்சிருங்க. தமிழ் அண்ட் ஜிஎஸ் வந்து நல்லா தரவிடா முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் டூ முடிச்ச உடனே குரூப் ஃபோர் வந்துடும். சரிங்களா? அதுவும் நீங்கள் எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதத்தில் வந்து அந்த குரூப் ஃபோர் எழுதும் போதே உங்களுக்கு வந்து குரூப் டூனுடைய ஃபிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும். நீங்கள் மீன்ஸ்க்கு எலிஜிபிளாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு மீன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த எஃபர்ட்டை வந்து கொடுத்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த 2-3 மாதத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 6000 வேகன்சிக்குள்ளே உள்ளே போகிறதுக்கான சான்சஸ், மோர் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.